வெல்கம் டு மினிட்டர்த். மினிட்டர்த்காக நான் உங்க பிரியா. சயின்டிஃபிக்காக சொல்லப்படுறது என்னன்னா, நம்மளோட மரபணு 50% வாழைப்பழத்தோடையும் 80% நாய்களோடையும் 99% சிம்பான்சிகளோடையும் ஒத்து போகுதுன்னு. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், ஸோ சிம்பான்சி ஓகே, பட் வாழைப்பழமும் நாயும். ஸோ வாங்க சயின்ஸ் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நமக்கும் சிம்பான்சிக்கும் ஒரு கம்பாரிசனை போடுவோம். இங்கிருந்து ஒரு சில் அங்கிருந்து ஒரு சில் எடுத்துக்க போறோம். இந்த சிக்கலான நூல்கண்டுகள் மாதிரி இருக்கிற மரபணுக்கள்ல இருந்து இங்க இருந்த ஒரு நூலையும் அங்க இருந்த ஒரு நூலையும் எடுத்துக்கோங்க. இந்த நூலுக்கு பேரு தான் குரோமோசோம். இதை இப்ப ரெண்டு பேப்பர்ல அப்படியே வரிசைப்படுத்தி சயின்டிபிக் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, இதோ எல்லா சயின்டிபிக் லெட்டர்ஸும் ஒரே மாதிரி வந்துருச்சு, கடைசி இருக்கிற லெட்டர் மட்டும் வேற. ஸோ இதுதான் 99% அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. யூஸ்வலா இந்த குரோமோசோம்கள் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒன்னா இருக்கிறது இல்ல. நம்ம பொதுவான மூதாதையர்கள் கிட்ட இருந்து நம்மளும் சிம்பும் ஒரு 60-80 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம். இந்த 80 லட்சம் வருஷத்துல நம்மளோட தேவைகளும் சிம்பான்சிகளோட தேவைகளும் வேற வேறையா இருந்துச்சு. இந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான தேர்வுகள், பிறழ்வுகள், அதாவது மியூட்டேஷன், இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம மரபணு மாற ஆரம்பிச்சுது. ரெண்டு குரோமோசோம் நோட்ஸ்களை நினைச்சு பாத்தீங்கன்னா, மனுஷங்கிட்ட 23 ஜோடிகளும் சிம்புகள் கிட்ட 24 ஜோடிகளும் இருக்கு. குரோமோசோம்கள்ல இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும்போது எதை வச்சுதான் சயின்டிஸ்ட் 99% டிஎன்ஏ ஒத்து போகுதுன்னு சொன்னாங்க? முன்னாடி குரோமோசோம்ஸை வச்சு நோட்ஸ் எழுதணும் பாத்தீங்களா, அதுக்கு இப்ப வேலை வந்துருச்சு. நமக்கும் சிம்புக்கும் 99% ஒத்து போயிருந்துச்சுன்னா சிம்போட நோட்ஸை நம்ம அப்படியே பார்த்து காப்பி பண்ணிருக்கணும். பட் 1,000,000 வருஷமா நடந்த மியூட்டேஷன்னால பெரிய பெரிய பேராகிராஃப்ல கூட கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் செக்ஷன்ஸ் டூப்ளிகேட்டும் ஆயிருக்கு, அந்த பக்கம் கொஞ்சம் செக்ஷன்ஸ் டெலீட்டும் ஆயிருக்கு. இப்ப இந்த பெரிய பெரிய வித்தியாசத்தெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற பேராகிராஃபை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அங்கங்க சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. என்னதான்ப்பா இருக்குன்னு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த சிங்கிள் லெட்டர் வித்தியாசங்கள்லாம் ஈஸியா டேலி ஆயிடுச்சு. ஆனா பல மியூட்டேஷன்களால மாறி போன இந்த பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் இன்னும் குவெஸ்டின் மார்க் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா, 1,000 லெட்டர் உள்ள ஒரு பேராகிராஃப் நம்மளோட நோட்ஸ்ல 2 தடவையும் சிம்போட நோட்ஸ்ல 1 தடவையும் வந்துச்சுன்னா, 2 இடத்துலயும் ஒரே பேராகிராஃபா இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா பேராகிராஃப் அப்படிங்கறது பல மியூட்டேஷன்களை குறிக்குது. பல மாற்றங்கள் இதனால வந்திருக்கலாம். இப்போ ஒரே பேராகிராஃப் 2 நோட்ஸ்லயும் இருக்கு, ஆனா வேற வேற சாப்டர்ல இருந்தா, இல்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்தா, அது இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தா, இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த குழப்பமான கஷ்டமான கேள்விகளோட ஒரு மங்கியை பக்கத்துல சுத்த விடுறத விட இந்த குழப்பமான செக்ஷன்ஸை தூக்கிட்டா அதை தான் நம்ம சயின்டிஸ்ட் பண்ணாங்க. மிஸ்மேட்ச் ஆன செக்ஷன்ஸ் எல்லாம் தூக்குறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி லெட்டர்ஸ் ஒமிட் ஆகுது. மீதி இருக்கிற 240 கோடி லெட்டர்ஸை தான் நம்ம கம்பேர் பண்றோம். இதை நம்ம லெட்டர் பை லெட்டரா கம்பேர் பண்ணும்போது நமக்கும் சிம்புக்கும் 98.77% ஒத்து போகுது. ஆக மொத்தத்துல நம்ம சயின்டிஸ்டுகள் கணிப்புப்படி நம்மளோட டிஎன்ஏவும் சிம்போட டிஎன்ஏவும் 99% ஒத்து போகுது. ஆனா நீங்க இந்த பக்கம் ஒரு 18% அந்த பக்கம் ஒரு 25% விட்டுட்டு கம்பேர் பண்ணா, எப்படி ஒரு எழுத்து மாறுபட்டா ஒரு சென்டென்ஸோட மீனிங்கே மாறுமோ, அது போல ஒரு சின்ன சின்ன மியூட்டேஷன்கள் கூட பெரிய பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய மியூட்டேஷன்கள் நடந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லாம கூட போயிருக்கு. அதனால ஜெனட்டிக்கல் மாற்றங்களை கம்பேர் பண்ணி ரெண்டு உயிரினங்களை ஒப்பிட முடியாது. அதே சமயம் இப்படி கம்பேர் பண்றது டோட்டல் வேஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஏன்னா டிஎன்ஏங்கிறது எல்லா உயிரினங்களோட பரிணாம உறவுகளை குறிக்கிறது. என்னதான் இதெல்லாம் மோசமான பதிவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோன்னா பல முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம இதிலிருந்து தான் உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேணால் 99% சிம்பா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 100% மனித குரங்கு, கொஞ்சம் வாழைப்பழமும் கூட.